வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாய கடன் வட்டி செலுத்த 60 நாட்கள் அவகாசம், மத்திய அரசு அறிவிப்பு. ரேஷன் அட்டையின் காலம் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு, உள்தாள் ஒட்டப்படும் என தமிழக அரசு தகவல். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்கள் கைது, இலங்கை கடற்படையின் தொடரும் அட்டூழியம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு மீண்டும் பொதுத் தேர்வு, 2018 முதல் நடைமுறைக்கு வருகிறது. வேளாண் கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை மத்திய அரசு 60 நாட்கள் நீடித்துள்ளது. பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறும் மத்திய அரசின் முடிவால் நாட்டில் புழக்கத்தில் இருந்த மொத்த பணத்தில் 86% திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இடுபொருட்களை வாங்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். இது தவிர வேளாண் கடனுக்கான வட்டியையும் செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பழைய 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மத்திய மாநில அரசுகளின் விதைப்பண்ணைகளிலிருந்து விதைகளை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. இதேபோல் விவசாயிகளுக்கு கடன் அடிப்படையில் உரங்களை வழங்கும்படி உர நிறுவனங்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. இது தவிர வேளாண் கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்கான அவகாசத்தை 60 நாட்கள் நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கால அவகாசத்துக்குள் வட்டியை செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில் 3% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதார் இணைப்பு பணி முழுமை அடையாததால் ரேஷன் அட்டையில் அடுத்த 6 மாதத்திற்கு உள்தாள் ஒட்டி பயன்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய ரேஷன் அட்டைகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் ரேஷன் அட்டை வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனையடுத்து ரேஷன் அட்டையில் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை 47% அளவிற்கே குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்கள் பெறப்பட்டுள்ளதாக உணவு வழங்கல் துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஸ்மார்ட் அட்டை வடிவமைக்கும் பணிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. இதனையடுத்து அடுத்த 6 மாதத்திற்கான உள்தாள் ஒட்டி பழைய ரேஷன் அட்டையை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 7 மீனவர்கள் மற்றும் 2 படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர், இது தவிர தமிழக மீனவர்கள் 22 பேர் இலங்கை சிறையில் உள்ளனர் என்றும், 109 படகுகளை இலங்கை பறிமுதல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும்போது இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதுடன் மிரட்டப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை மூலம் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தமிழக மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை சற்று முன் கைது செய்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதியில் பன்னாட்டு கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை கட்டாயமாக்கும் பரிந்துரையை சிபிஎஸ்இ நிர்வாகம் ஏற்றுக்கொண்டுள்ளதால் 2018 ஆண்டு முதல் பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. சிபிஎஸ்இ வழிக்கல்வியிலும் 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தும் முறை பல்வேறு காரணங்களால் 2010ஆம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டது. 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தாமல் இருப்பது சிபிஎஸ்இ கல்வியின் தரத்தை பாதிக்கும் என கல்வியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் நேரடியாக +2 தேர்வை எதிர்கொள்வது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்றும் கூறியிருந்தனர். இதனிடையே 10ஆம் வகுப்புக்கு மீண்டும் பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பான தீர்மானம் சிபிஎஸ்இ வாரிய உறுப்பினர்களின் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் 2018 ஆண்டு அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு பொறுத்தேர்வு என்ற நடைமுறை அமலுக்கு வருகிறது. இந்தியா கிர்கிஸ்தான் இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 7 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. கிர்கிஸ்தான் அதிபர் அல்மாஸ்பெக் தனது மூத்த அமைச்சர்களுடன் 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார்.
பிரதமர் மோடியை தில்லியில் உள்ள அவருடைய இல்லத்தில் கிர்கிஸ்தான் அதிபர் சந்தித்தார். இருநாட்டு தலைவர்களுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு, வர்த்தகம், வேளாண்மை, மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் பன்னாட்டு அளவில் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இந்தியாவும் கிர்கிஸ்தானும் இணைந்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. We also discuss how we could work together to secure our youth and society against the common challenges of terrorism, extremism, and radicalism. We agreed on the need to coordinate and work closely in addressing and overcoming these challenges for our common benefit. ரிசர்வ் வங்கியிடம் போதிய பணம் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாட்டில் சீரான பணப்புழக்கம் நடைபெற தேவையான பணிகளை ரிசர்வ் வங்கியுடன் இணைந்து மத்திய நிதியமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். புதிய ரூபாய் தாள்களை அச்சிடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் போதிய பணத்தாட்கள் இருப்பதால் அதனை நாடு முழுவதும் விநியோகிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும், வரும் 30ஆம் தேதிக்கு பின்னர் பணப்புழக்கம் சீரடையும் என்றும் அருண்ஜேட்லி கூறினார். பூரி தயாரி தி एक भी दिन ऐसा नहीं रहा जिस दिन आरबीआई ने एडिक्वेट करेंसी स्टॉक बैंकिंग सिस्टम के थ्रू रिलीज नहीं किया. एक सर्टन लेवल ऑफ करेंसी रोज रिलीज करनी है, उनकी पहले से तैयारी इसकी थी. तो एडवांस प्रिंटिंग और करंट प्रिंटिंग को जोड़कर वो उस स्टॉक को मेंटेन करते रहे हैं और आज भी आरबीआई के पास मोर देन एडिक्वेट स्टॉक है. Not only to last them for 30th December, but to last them far beyond that. மதிப்பிழந்த ரூபாய் தாள்கள் விவகாரத்தில் 40 நாட்களாகியும் தீர்வு கிடைக்கவில்லை என ஆந்திர மாநில முதல்வரும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தெலுங்கு தேச கட்சியின் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு, உயர் மதிப்பு நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டதை தாம் விரும்பவில்லை என தெரிவித்தார். எனினும் இந்த முடிவு எடுக்கப்பட்டு 40 நாட்கள் கடந்த பிறகும் பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண முடியவில்லை என கூறினார். சிக்கல் நிறைந்த மற்றும் உணர்வு பூர்வமான பிரச்சனையாக மாறிவிட்ட இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண நாள்தோறும் 2 மணி நேரம் சிந்திப்பதாக தெரிவித்தார். இருப்பினும் தன்னால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை என்றும் சந்திரபாபு நாயுடு கூறினார். டிமானிட்டைசேஷன் எண்ணி இப்பந்தலு ஆயிட்டு அன்னி இப்பந்தலு 2.5 சம்வத்சரால மோர் தென் 40 டேஸ் அவுதா உந்தி இங்கா கூட எக்கடிக்கட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தக்கிப்போயிந்தி. మనం డిజిటలైజేషన్ కూడా పోవాలని చెప్పి మ్యాక్సిమం ప్రయత్నం చేస్తున్నాం. టెక్నికల్ ప్రాబ్లమ్స్ ఉన్నాయి, రెండోది అడ్మినిస్ట్రేటివ్ ప్రాబ్లమ్స్ ఉన్నాయి. అంటే దీనివల్ల చాలా ఇబ్బందులు మనం ఫేస్ చేస్తున్నాం. உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டதால் ஏற்பட்டிருக்கும் பணத்தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண சந்திரபாபு நாயுடு தலைமையில் 13 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்தது. மதிப்பிழந்த பணத்தாள்கள் தொடர்பான அறிவிப்பை தெலுங்கு தேச கட்சி பெரிதும் வரவேற்றது. இந்த விவகாரத்தால் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க தொடங்கியதை அடுத்து சந்திரபாபு நாயுடு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடிக்கு எதிராக தனிப்பட்ட ரீதியில் விமர்சிப்பதை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி எச்சரித்துள்ளது. மதிப்பிழந்த ரூபாய் தாள்கள் விவகாரத்தில் பிரதமர் தனது உடைகளை மாற்றுவது போல ரிசர்வ் வங்கி தனது விதிகளை அடிக்கடி மாற்றுவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலர் சித்தார்த் நாத் தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்ப வேண்டாம் என்றும், இது காங்கிரசின் கலாச்சாரத்திற்கு எதிரானது எனவும் ராகுல்காந்தி கூறியதாக தெரிவித்தார். ஆனால் 24 மணி நேரத்திற்குள் தாம் கூறியதையே மறந்து பிரதமருக்கு எதிரான தனிப்பட்ட தாக்குதலை ராகுல் தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்று பிரதமரை அவர் விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சித்தார்த் நாத் எச்சரிக்கை விடுத்தார்.
மும்பையில் மதிப்பிழந்த ரூபாய் தாள்களை மாற்றுவதற்கு உதவியாக இருந்த தனியார் வங்கி மேலாளர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பழைய 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த மாதம் 8 தேதி அறிவிக்கப்பட்டது. வங்கி அலுவலர்கள் உதவியுடன் ஒரு சிலர் பழைய ரூபாய் தாள்களை மாற்றுவதாக புகார்கள் வந்தன. இதனையடுத்து நாடு முழுவதும் வருமான வரித்துறையினரும் புலனாய்வுத்துறையினரும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மும்பை கல்யாண் பகுதியில் உள்ள தனியார் வங்கியிலிருந்து சட்டவிரோதமாக பணம் மாற்றி தருவதாக குற்றப்பிரிவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து சோதனை மேற்கொண்டனர். முறைகேடாக பணத்தை மாற்றித்தந்த தனியார் வங்கி மேலாளர் உள்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். 16 तारीख को हमको एक रिलायबल इन्फॉर्मेशन ऐसी मिली कि जो एक इंडसइंड बैंक अंधेरी ब्रांच का एक मैनेजर है वो उसने एक व्यक्ति से पुराने नोट लिए थे जो डिमोनेटाइज हुए जो ज़्यादातर 2000 रुपए के नए नोट और कुछ 100 रुपीज़ के जो पुराने जो नोट्स है उनको हमने पकड़ा है वहाँ पर और इनकम टैक्स को केस रेफर किया है. மும்பை புறநகர் பகுதியில் நேரிட்ட தீ விபத்தில் ஏராளமான குடிசை வீடுகள் இருந்து சாம்பலாகின. மும்பை அக்ரிபதா பகுதியில் உள்ள காலனி மற்றும் கைப்பை கிடங்கில் இரவு 10 மணி அளவில் திடீரென தீப்பிடித்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அருகிலிருந்த குடிசைகளுக்கும் தீ பரவியதால் அங்கிருந்த எரிவாயு சிலிண்டர்களும் வெடித்து சிதறின. இதனையடுத்து 14 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் குடிசை வீடுகள் எரிந்து சாம்பல் ஆனதுடன் லட்சக்கணக்கான மதிப்பில் பொருட்களும் சேதமடைந்தன. சீமை கருவேல மரங்களை 20 நாட்களில் அகற்ற வேண்டும். 13 மாவட்ட ஆட்சியருக்கு மதுரை நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் என புதுக்கோட்டை விசைப்படகு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் அவர்களை தாக்கி விசைப்படகுகளை பறிமுதல் செய்கின்றனர். நெடுந்தீவு அருகே கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் 7 பேரை கைது செய்ததோடு அவர்களின் 2 விசைப்படகுகளையும் இலங்கை பறிமுதல் செய்தது. எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மீன்பிடித்தாலும் இலங்கை கடற்படையினர் தங்களை கைது செய்வதோடு படகுகளையும் பறிமுதல் செய்வதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர். தங்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளையும் மீட்டுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொழிலுக்கு போனவனையும் பையனும் அங்கே போயிட்டான், போட்டும் போயிருச்சு. இப்படியே போயிருந்தால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எப்போ இது நிலைமை என்ன நிலைமை என்னங்கிறது தெரியல. போட்டு வருமா இல்லை பிள்ளையெல்லாம் வருவாங்களா ஆளு வருவாங்களான்னு தெரியல. இல்லை மொத்தத்தில் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக இல்லைனாலும் நாங்கள் இதை விட்டு ஏதாவது வேறு எதுக்காக போயிடுவோம். தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் இந்த கடலோரம் ஃபுல்லாக எங்களை இந்த போட்டை நம்பி தான் எங்களோட வாழ்வாதாரமே போய்கிட்டு இருக்கு. இதை வந்து தயவு செய்து தமிழக அரசும் மத்திய அரசும் தலைக்கு வந்து இந்த பிரச்சனையில் இனிமேல் நடக்காதவருக்கு பலமுறை பேச்சு நடத்தி இன்னும் பிரச்சனை வந்து தீர்வுக்கு வரலை. மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு தொழில் செய்ய போதுமான அளவுக்கு எங்களுக்கு நாட்களை நீட்டி தந்தோம். தொழிலில் வாழ்வு வரம்புற நல்லபடியாக செய்யும் பேர் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். 13 மாவட்ட தலைநகரங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை 20 நாட்களில் அகற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை வரம்பிற்கு உட்பட்ட 13 மாவட்ட தலைநகர்களிலும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ உள்ளிட்டோர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 13 மாவட்டங்களில் உள்ள சாலை நீர்வழி பாதைகள் கண்மாய்கள் தனியார் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை 20 நாட்களுக்குள் வேருடன் அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவில் சீரமைக்கப்பட்டுள்ள புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் வணிக நோக்கத்துடன் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது.
கச்சத்தீவில் புனித அந்தோணியார் ஆலய திறப்பு விழா வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இது தொடர்பாக ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கடற்படை, மீன்வளத்துறை மற்றும் உளவுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் தீவு பகுதியிலிருந்து 100 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் வீடியோ கேமரா, போதைப் பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி செல்பவர்களின் பொருட்கள் பறிமுதல் செய்வதுடன் திருவிழாவிற்கு செல்ல அனுமதி மறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் அரசு அனுமதியின்றி செயல்பட்டு வந்த சாயப்பட்டறைகள் அகற்றப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் அரசின் அனுமதியின்றி சாயப்பட்டறைகளை இயக்கி வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்தன. இதனையடுத்து தாதகாப்பட்டியை அடுத்துள்ள வேல்நகர் பகுதியில் அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர். அப்போது உரிய அனுமதி பெறாமலும் சுத்திகரிப்பு வசதிகள், எவ்வித பாதுகாப்புகள் இன்றியும் இயங்கி வந்த சாயப்பட்டறைகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. கம்பெனிலாம் ஃபார்ம் பண்ணி அந்த நம்ம பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அந்த நம்ம அசோசியேஷன்லேருந்து நம்ம இந்த டைவிங் யூனிட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அது வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்தில் வந்து அந்த சப்சிடிலாம் கொடுப்பாங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு அருகே இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு மாட்டால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, காட்டு மாடு, வரையாடு, பன்றி உள்ளிட்ட பல்வேறு விலங்கினங்கள் உள்ளன. காடுகள் அழிக்கப்படுவதால் வனவிலங்குகளின் மேய்ச்சல் நிலங்கள் குறைந்துள்ளன. இதன் காரணமாக வனவிலங்குகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் மனிதர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வருகின்றன. குன்னூர் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு காட்டு மாடு ஒன்று சுற்றித் திரிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். எனினும் வனத்துறை அலுவலர்கள் வருவதற்குள் ஒரு சிலர் அதனை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடிபோதையில் கார் ஓட்டி சென்றவர் சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது மோதியதில் 9 மாத குழந்தை பலியானதுடன் 2 பேர் படுகாயமுற்றனர். வருஷப்பத்து கிராமத்தைச் சேர்ந்த அமுதா என்பவர் தனது பேரக்குழந்தையை தூக்கிக் கொண்டு கடைக்கு சென்று கொண்டிருந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த சீனியம்மாள் என்பவரும் அவருடன் வந்தார். அப்போது பின்னாலிருந்து வந்த கார் இவர்களின் மீது வேகமாக மோதியதுடன் நிற்காமல் சென்றது. இதில் சம்பவ இடத்திலேயே 9 மாத குழந்தை பலியானது. படுகாயமுற்ற இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதிவேகமாக சென்ற காரை மறித்த மக்கள் அதில் போதையில் இருந்த 3 பிடித்து சீர்காழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறித்து மத்திய மண்வள சார்பில் செயல் விளக்க பயிற்சியில் மலைவாழ் மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மத்திய மண்வள பாதுகாப்பு மையம் சார்பில் பல்வேறு வேளாண் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாசன திட்டங்கள் நிறைந்த பகுதிகளான ஏரிகள், குளங்கள், கசிவு நீர் படுகைகளை பயன்படுத்தி மழைநீரை சேகரிக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே நீலகிரி மாவட்டம் மலைவாழ் மக்களுக்கு மழைநீரை சேமித்தல் மற்றும் தடுப்பணைகள் மூலம் கசிவு நீர் குட்டைகளை உருவாக்கி பயிர் செய்தல் தொடர்பான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இதில் மலைவாழ் மக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஆதிவாசிகளுக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் களப்பயிற்சி வழங்கப்படுகிறது. மழைநீரை சேகரிப்பது மற்றும் அதை சிக்கனமாக பயன்படுத்துவது, ஒருங்கிணைந்த உர மேம்பாடு, மண் வளம் பாதுகாத்தல் போன்றவை குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் மழைநீரை சேகரித்து சிக்கனமாக பயன்படுத்தி உற்பத்தியையும் பெருக்கலாம். மழை இல்லாத சமயத்தில் அவங்களுக்கு கிணத்தடி நீர் அதிகப்படுத்துவதற்கு இது ஏதுவாக அமையும். தொழில் முனைவோருக்கு வழிகாட்டும் நூலாக ஆட்சி குழும நிறுவனர் பத்மசிங் ஐசக்கின் வெற்றி குறித்த நூல் திகழ்வதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். ஆட்சி குழும நிறுவனரான பத்மசிங் ஐசக் தொழில் வெற்றி குறித்த நூலான தோல்வியை ருசியுங்கள், வெற்றியை ரசியுங்கள் நூல் வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த நூலின் தமிழ் பிரதியை தொழிலதிபர் நல்லி குப்புசாமி செட்டி வெளியிட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் பெற்றுக்கொண்டார். ஆங்கில பிரதியை தொழிலதிபர் வி ஜி சந்தோஷம் வெளியிட ஹட்சன் அக்ரோ நிறுவன மேலாண் இயக்குநரான சந்திரமோகன் பெற்றுக்கொண்டார். பின்னர் விழாவில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன், ஆட்சி குழும நிறுவனரான பத்மசிங் ஐசக் வெற்றி குறித்த நூல் தொழில் முனைவோருக்கு சிறந்த வழிகாட்டி நூலாக திகழ்வதாக தெரிவித்தார். மேலும் விடா முயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் கூடிய உழைப்பு போன்றவற்றை தொழில் முனைவோருக்கு எடுத்துக்காட்டுவதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். ரொம்ப ஆழமான ஒரு புத்தகமாக நான் இதை பார்த்தேன். இந்த புத்தகம் வந்து ஒரு தோல்வியை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். வெற்றியின் போது மிதமாகவும் தோல்வியின் போது தோழாமலும் எப்படி நீங்கள் மேலே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். 1000 கோடி தாண்டிட்டீங்க, 1000
பிறைகள் தாண்டுவீர்கள். கண்டிப்பா வந்து இன்னும் பல வெற்றிகள் உங்களுக்கு வரணும். அரசு மானியம் வழங்கி மண்பாண்ட தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் திருநாளின் போது பெரும்பாலான கிராமங்களில் மண் அடுப்புகளில் பொங்கல் வைப்பது வழக்கம். தற்போது ஏற்பட்டுள்ள நாகரிக வளர்ச்சி காரணமாக எரிவாயு அடுப்பு மற்றும் மின் சாதனங்களின் பயன்பாடுகள் அதிகரித்துள்ளன. இந்த நிலையிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாளையம், ஆலத்தூர், வெண்டாவூர், எசனை உள்ளிட்ட பகுதிகளில் 500 அதிகமான குடும்பங்கள் மண்பாண்டம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தயாராகும் மண் அடுப்புகள், பானை, அகல் விளக்குகள் மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் பொங்கல் திருநாளுக்கான மண் அடுப்புகள் தயாரிக்கும் பணி தற்போது முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே தங்கள் தொழில் மிகவும் நலிவுற்றுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு மானியம் வழங்கி மண்பாண்ட தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேஸ் அடுப்பு வந்ததுனால வியாபாரம் ஓட மாட்டேங்குது. விலைக்கு எடுத்துகிட்டு போனால் 130 ரூபாய்க்கு தான் போடுறாங்க. அவங்களுக்கு தான் லாபம், எங்களுக்கு லாபம் இல்லை. ஏதோ பார்த்து உதவி செய்யுங்க, லோனு கொடுங்க, மானியத்தோட லோனு கொடுங்க, சூட வைக்க இடம் கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் சேர்த்த பார்த்து உதவி பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலில் அடர் பனிமூட்டத்துடன் மழை பெய்து வருகிறது. தொடர் மழையின் காரணமாக படகு சவாரிகள் நிறுத்தத்தால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாகவே போதிய மழையின்றி நீர்த்தேக்கங்களும் அருவிகளும் பாறைகளாக காட்சியளித்தன. வார நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை பெருமளவில் குறைந்து காணப்பட்டது. நேற்று காலை முதல் பனிமூட்டத்துடன் பரவலான மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே சென்றனர். வழக்கத்திற்கு மாறான அடர் பனிமூட்டத்துடன் தொடர் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. படகு சேவைகளும் நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்தனர். புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மற்றும் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், மணமேல்குடி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகம் செல்வோர் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்த ஆண்டில் களமிறங்கிய அனைத்து தொடர்களிலும் வெற்றி. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜெர்மனியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களின் புகைப்படங்களை அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள பாரம்பரிய கடைவீதியில் அலங்கார பொருட்களை வாங்க மக்கள் திரண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடைவீதிக்குள் புகுந்தது. இதில் 12 பேர் பலியானார்கள், 48 பேர் படுகாயமுற்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். விபத்து தொடர்பாக ஜெர்மன் பிரதமர் ஆங்கிலோ மெர்க்கல் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றும் காயமுற்றோருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த செயலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் புகைப்படங்களை ஜெர்மன் அரசு வெளியிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இந்த ஆண்டில் களமிறங்கிய அனைத்து டெஸ்ட் போட்டி தொடர்களையும் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 75 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த தொடரை 4-0 என்ற கணக்கில் கைப்பற்றிய இந்தியா 2012 இங்கிலாந்திடம் படுதோல்வி அடைந்ததற்கு பதிலடி கொடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்து தோல்வியடைந்த அணிகளில் இங்கிலாந்து முதலிடம் பிடித்துள்ளது. இந்த ஆண்டில் பங்கேற்ற 9 டெஸ்ட் போட்டி தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. 2012-13 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 4-0 என வெற்றியை இந்தியா பதிவு செய்திருந்தது. இதன் பிறகு மீண்டும் தற்போது இந்திய அணி 4-0 என வெற்றி பெற்றுள்ளது.
இந்த தொடரில் 655 ரன்கள் குவித்த கேப்டன் விராட் கோலி தொடர் நாயகன் விருதை பெற்றுள்ளார். முதல் 22 டெஸ்ட் போட்டிகளில் அதிக வெற்றியை பெற்ற கேப்டன்களில் விராட் கோலி மூன்றாவது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாய கடன் வட்டி செலுத்த 60 நாட்கள் அவகாசம், மத்திய அரசு அறிவிப்பு. ரேஷன் அட்டையின் காலம் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு, உள்தாள் ஒட்டப்படும் என தமிழக அரசு தகவல். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்கள் கைது, இலங்கை கடற்படையின் தொடரும் அட்டூழியம். சிபிஎஸ்இ 10 வகுப்புக்கு மீண்டும் பொது தேர்வு 2018 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.